அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நம்ம வந்து சிங்கம் அப்படின்றதுக்காக நான் தான் சிங்கம்னு சொல்லிட்டு நம்ம போய் எழுந்து கர்ஜித்துலாம் ப்ரூவ் பண்ணணும் வேணாம், அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக காட்டில் சிங்கிறதுல அது சிங்கிறது எல்லா விலங்குகளுக்கும் தெரியும். அது யானை போல் கனமானதல்ல, ஒட்டகச்சிங்க போலது உயரமானதல்ல, சிறுத்தையை போல வந்து பாய்ந்து ஓடக்கூடியதல்ல. ஆனால் இந்த எந்த குணாதிசயம் இல்லாவிட்டாலும் காட்டுக்கு ராஜா சிங்கம் என்கின்ற ஒரு விஷயத்தை சிங்கம் சொல்லி தெரிவதில்லை. பிகாஸ் அது சிங்கத்தோட ஆட்டிடியூடு. அப்போ நம்ம குணாதிசயம் கொண்டு இதெல்லாம் வெட்டுட்டு போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது போன்ற சூழ்நிலைகளில், இது போல் கஷ்டமான காலகட்டத்தில் எப்போல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுதோ, எப்படி என்னோட நல்ல மனுஷங்களை நினச்சிப்பணும், இவங்க நமக்காக இருக்காங்கன்ற நினச்சிப்பணும், அதே போல் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கின்றது. ஸ்ரீலிபுத்தூர் எல்லாருக்குமே தெரியும். நம்பர் ஒன்று நான் சொல்கிறேன், அந்த ஸ்ரீலிபுத்தூரில் ஆண்டாள் சன்னதி இருக்குது, ஆண்டாள் பிறந்த நந்தவனம் இருக்குது, அப்புறம் நரசிம்மர் இருக்கக்கூடிய இடம் இருக்குது, சக்கரதாரவ சன்னதி, அதன் பிறகு வந்து நம்மளுடைய வடபத்திர சாயி சன்னதி இருக்குது. அப்போ நீங்கள் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிக்கு மேலே இருக்கிறதா வடபத்திர சாயி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா நம்மளுடைய சக்கரத்தாழ்வார் மற்றும் யோக நரசிம்மர், ஆண்டாளுடைய அவதாரஸ்தலம். ஆண்டாள் ரங்கமண்ணா கடாழ்வார் இருக்கக்கூடிய இடம் தான் ஆண்டாள் கோயில் நம்ம சொல்கிறோம். அந்த ஆண்டாள் சன்னதிக்கு உள்ளே போகும்பொழுது கொடிமரத்துக்கு வலது பக்கம் ஒரு அருமையான சிற்பம் இருக்கும். அந்த சிற்பத்தில் என்ன இருக்கும்னா, ராமர் ராமபிரான் அனுமன் மேலே அனுமனோட தோளில் கைப்பட்டிருப்பார். எப்போல்லாம் உங்களுக்கு சங்கடம் வருகின்றதோ நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் இடத்துல உங்களை நினச்சிக்கங்க. அப்போ கடவுள் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து தட்டி, நான் இருக்க சொக்கலிங்கம், ஐ ஆம் தேர் வித் யூ, இஃப் ஐ ஆம் கோயிங் டு பி வித் யூ, ஹூ கேன் பி அகெயின்ஸ் யூன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நினச்சிப்பேன். நம்பர் ஒன்று, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்கள் ஆண்டாள் கோயில் போனாலும் நீங்கள் அந்த கோயிலில் வந்து நிறைய புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்கள் தான் பார்க்கணும் ஒழிய மற்ற தாத்பரியங்களை ஃபாலோ பண்ணலாம் அர்த்தம் கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு. அப்போ கடவுள் வந்து பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுன்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கடவுள் நமக்காக நம்ம பின்னாடியே இருந்து நம்மளை பாதுகாத்துட்ருக்காருன்ற ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடிய சிற்பம் தான் அந்த சிற்பம். அதே வேறு எந்த உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் அந்த மாதிரி சிற்பம் கிடையாது நான் நினச்சிப்பேன். அது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன்.